Hi friends, welcome to Genesis Design. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து இந்த பேக் நெக்கில் ஒரு மோட்டிவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பேக் நெக் ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணியாச்சு. தென் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரேஸும் பண்ணி முடிச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு இந்த நெக் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு வந்து நான் சார்ட்டில் போட்டு ட்ரா பண்ணிவிட்டு தென் வந்து ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நெட்டும் அண்ட் வந்து ப்ளவுஸ் பிட்டும் வந்து சேர்த்து வந்து ஃப்ரேமில் போட்டு நான் வந்து இப்போ பீச் அவுட்லைன் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து ஆக்சுவலி இந்த ப்ளவுஸ் கலர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர், பட் மேலே வந்து நெட் இருக்கிறனால பர்பிள் கலர் மாதிரி இருக்குது. நெட்டோட சேர்த்து வந்து நம்ம ஃப்ரேமில் போட்டு தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த மோட்டிவ் டிசைன் வந்து ஃபுல்லாக வந்து நான் வீடியோவில் கவர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ப்ளவுஸ் நெக் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி காட்டுறேன். தேர்ட் வீடியோவில் வந்து நான் வந்து எப்படி வந்து நெக் வந்து கட் பண்ணி அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு லைனாக ஒன் பை ஒன்னாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுற மறக்காமல் அதை வந்து கரெக்டாக செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மோட்டிவ் டிசைனில் ஒன் சைடு வந்து நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் சாட்டன் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பைப்பிங் ரோப்புக்கு பதிலாக இதை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது வெளியே வந்து த்ரெட்டு எந்த ஒரு இதுவுமே தெரியல. ஒயிட் த்ரெட் கூட சம்டைம்ஸ் வந்து வெளியே வந்து ஒயிட் ஒயிட்டாக தெரியுது, பட் இது தெரியும் போது பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் தெரியுது. ஸோ அந்த டைம் வந்து நம்மளுக்கு எந்த இப்போ பீட் ஒர்க் பீட் லோடிங் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒன்றுமே வெளியே தெரியல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சாட்டன் த்ரெட் வந்து நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் கூட ரொம்ப கம்மி தான், ரொம்ப அதிகம்லாம் சொல்ல முடியாது. இவ்வளோ த்ரெட்டுமே வந்து 100 ருபீஸ்க்குள்ளே தான் வந்தது. ஸோ நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். சாட்டன் ரோப், இது நேம் பார்த்திங்கன்னா சாட்டன் ரோப். இதை வந்து நம்ம கரெக்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பிசுறுலாம் வரல. அதே மாதிரி இந்த ஒயிட் த்ரெட்டு தெரிகிற அளவுக்குலாம் இந்த த்ரெட்டு ரொம்ப தெரியல, ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு மட்டும் நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து நான் ஆன்டிக் கலர் கோல்டு கலரில் வந்து லோடிங் ஸ்டிச்சஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். பிகாஸ் இது வந்து இந்த டிசைன் வந்து கொஞ்சம் கர்வாகி வரனால நம்ம வந்து பைப்பிங் ரோப் வந்து சம்டைம்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து நான் இந்த ஆன்டிக் ஜரிலேயே போட்டுக்கிறேன். இதில் வந்து கோல்ட் அண்ட் ஆன்டிக் ஒர்க் அண்ட் வந்து ஸ்டோன் ஒர்க் அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து இதுக்கு ஆன்டிக் கோல்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் நான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக வந்து ஜிக்ஸாக் போட்டாச்சு. தென் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம லோடிங் ஸ்டிச்சஸ் தான் பண்ண போகிறோம் ஆன்டிக் கோல்டு கலர் யூஸ் பண்ணி. எண்டில் வந்து ஒரு நாட். இப்போ வந்து க்ராஸ் க்ராஸாக வந்து இந்த லோடிங் ஸ்டிச்சஸ் பண்ணணும். பிகாஸ் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளைவாக வரும் இந்த டிசைனே. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே போடலாம். நம்ம நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்ம ஃபினிஷிங் வந்து நல்லா பார்த்து பொறுமையாக பண்ணணும். பிகாஸ் எல்லாருக்கும் வந்து இந்த கர்வாக வளைச்சி வந்து ஸ்டிச் பண்ண வருமானு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட் தான். ஸோ முடிஞ்ச அளவு எந்த அளவுக்கு ஸ்லோவாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஸ்லோவாக பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபுல்லாக லோடிங் ஸ்டிச் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ரெண்டு சைடு. இப்போ இந்த கீழ் பார்ட்டுக்கும் வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணி சாட்டின் ரோப் தான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது லைட்டாக கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்குள்ளேயே நான் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் ஜர்தோசி லோடிங் ஸ்டிச் தான் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஜர்தோசி வந்து 1/2 இன்ச்சோட கொஞ்சம் கம்மியாகவே சைஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக இப்போ வந்து நம்ம க்ராஸ் க்ராஸாக வச்சு இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா க்ராஸாக ஸ்டிச் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து க்ராஸாக ஸ்டிச் பண்ணால் தான் வந்து நெக்ஸ்ட்டெலாம் வந்து ஈஸியாக க்ராஸ் ஸ்டிச் பண்ண முடியும். இதுக்கு வந்து நான் மிஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். லோடிங் ஸ்டிச்சுக்கு வந்து நான் எப்போவுமே மிஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ணேன். அதாவது பீட்ஸ் அண்டு ஜர்தோசி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நான் மிஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவேன். மித்தபடி பீட்ஸ் லைனாலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நம்ம நார்மல் ஜரிலேயே ஸ்டிச் பண்ணலாம். பட் லோடிங் ஸ்டிச்சுன்னும்போது ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்டிச் பேக்கில் ஒரு ஸ்டிச்சுன்னு வரும்போது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மிஷின் த்ரெட் தான் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ நானும் வந்து மிஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கோல்டன் கலர் த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம லைனாக வந்து இந்த ஃபில்லிங் ஸ்டிச் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ வந்து இந்த ஜர்தோசி லோடிங் ஸ்டிச் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இந்த சென்டர் பார்ட்டில் வந்து நான் வந்து ஸ்டோன் ஸ்டிக் பண்ண போகிறேன், அதாவது கிளிப் ஸ்டோன் தான் ஸ்டிக் பண்ண போகிறேன். பேஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன், பேக்கில் அந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் ஸ்டோன் மட்டும் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். B7000 க்ளூ அப்ளை பண்ணி தான் இந்த ஸ்டோன்லாம் ஸ்டிக் பண்ணேன். நம்ம நார்மல் ஃபேப்ரிக் க்ளூவில் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணால் கண்டிப்பாக வந்து கீழே விழுந்துடும். ஸோ வந்து நான் B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. இதுக்கு அவுட்லைன்லேயும் வந்து ஒரு லைன் சுகர் பீட்ஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ரெண்டு ரெண்டாக தான் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு வந்து நான் ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக ஷார்ப் எஜஸ்லாம் கொண்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். தென் இதோட கீழேயும் பார்த்திங்கன்னா நான் சாட்டன் ரோப் ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு லோடிங் ஸ்டிச்சஸ் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக அளவு மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி நான் இந்த பைப்பிங் ரோப் வந்து ஸ்டிக் பண்ணி போகிறேன். இந்த சாட்டன் ரோப்லாம் ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம B7000 க்ளூலாம் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, நார்மல் ஃபேப்ரிக் க்ளூவே போதும். ஏன் வேண்டான்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, B7000 க்ளூ கீழே இருக்கும்போது நம்மளுக்கு க்ராஸ் க்ராஸாக ஸ்டிச்சஸ் ஆர் லோடிங் ஸ்டிச்சஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஸ்டிச்சும் வந்து ப்ராப்பர் ஃபினிஷிங்கில் வராது. ஸோ அந்த டைம் வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து போட்டாச்சு. தென் இதுக்கு மேலே வந்து நம்ம ஜர்தோசி லோடிங் ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நல்லா கர்வாக வந்து போட்டோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம இந்த சுகர் பீட்ஸை ஒட்டியே வந்து இந்த சாட்டன் ரோப் வந்து ஸ்டிக் பண்ணக்கூடாது. பிகாஸ் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சஸ்லாம் வரனால கொஞ்சம் ஒரு பீட்ஸ் போடுற அளவுக்கு கேப் விட்டுட்டு தான் த்ரெட்டு ஓட்டிட்டு நம்ம அதுக்கு மேலே ஜிக்ஸாக் போடணும். அப்போ தான் வந்து இப்போ நம்ம லோடிங் ஸ்டிச் போடும்போது ஈஸியாக இருக்கும், இல்லைனா ரொம்ப ஒட்டி போட்டாலும் ஸ்டிச்சஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு சில விஷயம் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் எல்லாமே நீட்டாக கரெக்டாக கிடைக்கும். ஃபுல்லாக வந்து கரெக்டாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜர்தோசி கட் பண்ணுறதும் எல்லாமே கரெக்ட் சைஸாக பண்ணோன்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது பார்த்திங்கன்னா ஃபினிஷுமே நீட்டாக அழகாக வந்துடும். இது நெட்டோடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் இந்த நெட்வொர்க் வேணுன்றதால நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த நெட்டோடு ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு லைன் சுகர் பீட்ஸ் வந்து இதுக்கு அவுட்லைன் கொடுத்துடலாம். ரெண்டு ரெண்டு சுகர் பீட்ஸாக தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து ரெண்டு ரெண்டு சுகர் பீட்ஸாக கொடுத்து முடித்தாச்சு. இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சுகர் பீட்ஸ் அகெயின் ஒரு பேர்ல் பீட்ஸ் கொடுத்துட்டு நம்ம நாட் பண்ண போகிறோம். மூணு சுகர் பீட்ஸ் அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு பேர்ல் பீட்ஸ். இது மாதிரி கொஞ்சம் கேப்லேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. எல்லாத்துக்குமே வந்து செப்பரேட் செப்பரேட்டாக நாட் போடணும், போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். சில பேர் வந்து கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணுவாங்க, அது வந்து சைடில் வந்து த்ரெட்லாம் தெரியும். பட் இந்த மாதிரி பண்ணும்போது இன்னுமே நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த ப்ளவுஸ் கலரே பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர். ஸோ அந்த ப்ளூ கலரில் வந்து நான் ஸ்டோன் எடுத்திருக்கேன், கிளிப் ஸ்டோன் தான். இதுவும் பேஸ்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டோனையும் வந்து நம்ம B7000 க்ளூ அப்ளை பண்ணி ஒன்று ஒன்றா லைனாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஷார்ப் எஜஸ் வந்து கீழே பார்த்த மாதிரி வச்சு மூணு ஸ்டோன் வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது வந்து பேஸோட ஸ்டிக், அதாவது ஸ்டிச் பண்ணலாம், பட் இருந்தாலும் ரொம்ப எம்போஸ்டாக ரொம்ப ஹைட்டாக தெரிஞ்சுது. ஸோ அதுக்காக தான் நான் அதோட கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் ஸ்டோன் மட்டும் ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா த்ரெட்டு ஃபுல்லாக வந்து நான் நீடில் போட்டு வச்சுக்கிட்டேன் சாரீ கலரில். ஸோ இது யூஸ் பண்ணி தான் நான் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட போகிறேன். இதுக்கு வந்து நான் நீடில் நம்பர் 7 தான் யூஸ் பண்ணுறேன். 6x6 12 ஸ்ட்ரான்ஸ் த்ரெட்டு வந்து ஃபுல்லாக எடுத்து நீடில் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து லைனாக நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கண்டினியூஸாக போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டிசைனோட ஃப்ரண்ட் பார்ட்லேருந்து போடுறேன். நெட்டோடு இருக்கனால கண்டிப்பாக வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு.
பட் இருந்தாலும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். எப்போவுமே ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டை வந்து நல்லா பிடிச்சி விடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே பஞ்ச் பண்ணி விடும்போது நல்லா ஃப்ரீயாக விட்டணும், ஈஸியாக வந்து அந்த நாட் நீட்டாக விழும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த த்ரெட்டை பிடிக்கவே மாட்டாங்க, ஸோ அந்த டைம் என்ன ஆகும், த்ரெட்டு வந்து ஃபுல்லாக சிக்காயிடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ விடும்போது பாருங்கள் ஃபுல்லாக த்ரெட்டை வந்து நல்லா லென்த்தாக வந்து ஸ்ட்ரைட்டாக பிடிச்சாலே நல்லா அந்த நாட் பார்த்திங்கன்னா ரவுண்டாக அழகாக குட்டியாக வரும். ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ அகெயின் இந்த கீழே இருக்க பார்ட் ஃபுல்லுமே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் தான் போட்டு ஃபில் பண்ண போகிறோம். இதே பார்ட் ஃபுல்லுமே ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் போட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இதே மாதிரியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். அண்ட் இதே மாதிரியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. இதோட ஃபுல் வியூ இதான். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் ஒர்க் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ட்ரேசிங் பிக்சர் வந்து வேணும்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி என்னோடய பிக்சர்ஸ்லாம் ட்ரேசிங் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, அதோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.